கைஸ் நேத்தி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு வழியாக இந்த டி டுவெண்ட்டி சீசனுக்கான மூணாவது மேட்ச் நடந்து முடிஞ்சது இதில் இந்தியா யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தி அதோடு மட்டும் இல்லாமல் கடுமையான பவுலிங்கையும் வீசி இந்தியா ஒரு அபாரமான வெற்றியை நேர்த்தி நிகழ்த்தி காட்டினாங்க இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட நேத்தி இந்த மேட்ச்சில் தோற்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தென்னாப்பிரிக்கானுடைய கேப்டனாக மார்க்ரம் அவர்கள் மிகவும் ஒரு சில விஷயங்களை ரொம்பவுமே கண் கலங்கி உருக்கமாக பேசுந்தார் அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னப்பா இப்படி பேசிட்டாங்க இருந்தாலும் கூட இந்த வெற்றி இந்தியாவுக்கு மிக முக்கியமான வெற்றி ஏன்னா இந்த சீசன்ல மொத்தம் மூணு டீ மேட்ச் முதல் மேட்ச் மலைநிலை அபாண்டானது ரெண்டாவது மேட்ச் தென்னாப்பிரிக்கா அணி மெத்தட் படி அவங்க வின் பண்ணிட்டு போனாங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்லையும் இந்தியா ஜெயிச்சிருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த மேட்ச் முழுமையாக நடக்காத தான் தென்னாப்பிரிக்கா ஜெயித்தாங்க அப்படி ரெண்டு மேட்ச்லையுமே இந்தியா முனைப்போடு செயல்பட்டாலும் கூட இந்தியாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போனோம் அதற்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குற விதமாக நேற்று நடந்த மேட்சில் இந்தியா இரநூத்தி ஓ ஏழு ரன்கள் அடித்து வெறும் தென்னாப்பிரிக்கா அணியை வெறும் தொண்ணூத்தஞ்சு ரன்லாம் சுருட்டி இந்தியா மிகப்பெரிய ஒரு அபூர்வ சாதனை படிச்சு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவை தான் ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் இந்தியா இப்போ எதிர்பார்த்து காத்திருந்தது அது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்ச நிலையில் தென்னாப்பிரிக்கனுடைய கேப்டனாக மார்க்ரமார்கள் என்ன உருக்கமாக பேசுனார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட போஸ்ட் மேட்ச் பெர்சன்டேஜ் நடந்தது அந்த போஸ்ட் மேட்ச் பெர்சன்டேஜில் மார்க்ரம் கலந்துகிட்டு பேசும்போது ஸோ இந்த மேட்சை நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் தான் நாங்கள் நினச்சோம் ஏன்னா டாஸை வின் பண்ணுற அணி தான் எப்போதுமே அதிகபட்சம் சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மேட்சை வின் பண்ணும் அந்த நோக்கத்தில் நாங்கள் எப்போதுமே டாஸை ஈஸியாக வின் பண்ணிடுவோம் பண்ண உடனே இங்கே லைட்டான பண்ணி இருந்தது அதன் காரணமாக எப்போதும் போல் எடுத்தவொடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு சரியான முடிவாக இருக்காது அப்படிங்குற காரணத்தால் தான் நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணி பவுலிங் விசாரித்தோம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் நல்லா தான் பவுலிங் போட்டோம் எடுத்தோடனே இந்தியாவோட ஓப்பனர்ஸ்லாம் காலி பண்ணோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சூரியகுமாதவர்கள் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு பால்கள்லாம் அவர் ஒரு சாதத்தை கடந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமாக வைத்தது எங்களுடைய எனர்ஜியை அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்திய அணி இவ்வளோ அடிப்பாங்க எதிர்பார்க்கல இருந்தாலும் இந்த அணி தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த ஸ்கோரானது கம்மியான ஸ்கோர் தான் கண்டிப்பாக நாங்கள் அடித்து ஜெயிச்சோம் தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் எங்களுடைய மேட்சில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தென்னாப்பிரிக்க அணியை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணது என்னமோ அந்த குல்துப்பி அதோடைய பவுலிங் மட்டும்தான் அவரை நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கவும் இல்லை ஏன்னா எல்லா அந்த அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரராக இல்லாத ஒரு பவுலர் இன்னைக்கு இந்த அளவுக்கு தலை தூக்கி எங்களுடைய ஒட்டுமொத்த அஞ்சு கிட்டையும் காலி பண்ணியிருக்காரு குறிப்பாக எங்கள் மேட்ச்லேயே என்னுடைய விக்கெட்டாகட்டும் முகமது சிராஜ் எடுத்த விக்கெட்டாகட்டும் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலை ஏன்னா எங்கள் வீரர்கள் யார் வரலாம் எப்போ வேணும்னு நடிப்பாங்க ஆனால் குல்தீப் யாதவோடைய பவுலிங் தான் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விக்கெட்டில் வெளுத்த வச்சு எங்கள் மேட்ச் தோக்கடிக்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரியக மாதவ் இந்த மேட்ச்லேருந்து போனதுக்கப்புறமா கேப்டன் இல்லாத டீமை கண்டிப்பாக சுற்றிலாம் நாங்கள் நினைச்சோம் ஆனால் ஜடேஜா இந்தளவுக்கு ஒரு அற்புதமான கேப்டன்ஷிப்பை வெளிப்படுத்தால் நினைக்கவே இல்லை கரெக்டான நேரத்தில் குல்தீப் யாதவை இறக்கி விட்டு எங்கள் எல்லாரையுமே இன்னைக்கு கதிகள்காக வச்சுட்டாரு எங்களை முட்டாளாக்கிட்டார் நாங்கள் தோத்ததுக்கு மிக முக்கிய காரணம் பேட்டிங் சைடில் சூரியகம் யாதவ் அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங் சைடில் குல்தீப் யாதவ் தான் ஆனால் ஒட்டுமொத்தத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜடிதோட கேப்டன்ஷிப் தான் எங்களை இன்றைக்கி வீழ்த்திருக்கு தல தோனி அளவுக்கு ஒரு அற்புதமான கேப்டன்ஷிப்பை ப்ளே பண்ணுவாரோ எந்த பவுலிங்கை எந்த நேரத்தில் விட்டால் பேட்ஸ்மேன்கள் அதிர்ந்து போவார்களோ அந்த மாதிரி ஒரு பவுரை கரெக்டான நேரத்தில் இறக்கி விட்டு எங்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்க வச்சு அசால்ட்டாக இந்தியாவை இன்றைக்கி இவ்வளோ தேசத்தில் ஜெயிக்க வச்சிருக்காரு அதற்கு மிக முக்கிய காரணமாக நான் பார்க்குறது ஜடேஜாவுடைய அந்த கேப்டன்ஷிப் தான் தலர் தோனியோட கேப்டன்ஷிப் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் அதை இன்றைக்கி நேராக பார்த்த மாதிரி எனக்கு ஒரு தரமான சமமாக இருந்தது ஸோ எங்களோடய மிக முக்கியமான தோல்விக்கு காரணம் தலர் தோனியுடைய அந்த கேப்டன்ஷிப்பை வழிநடத்தி எடுத்து போன ஜடேஜாவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மார்க்ரமார்கள் உருக்கமான கண் கலங்கி இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த விஷயம் தான் அங்கேருந்து அனைவரையுமே கொஞ்சம் அதிர்ச்சியிலும் சோகத்திலையும் மூழ்க வச்சுருக்கு எது எப்படியோ இந்தியா இன்றைக்கி இந்த ஜெயிச்சதன் காரணமாக இந்த தொடரை தோக்காம சமம் பண்ணியிருக்கோம் இதுவே இந்தியாவிற்கட்ச மிகப்பெரிய வெற்றியாக பக்கப்படுது